ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஆவலாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோடய 1+9 ஃபோன். இது வாங்கி கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கடைசியாக ஒரு ப்ராப்ளம், என்னன்னு நீங்களே பாருங்கள். என்ன ப்ராப்ளம்? ஜஸ்ட் அ க்ரீன் லைன். இந்த க்ரீன் லைன் வந்துட்டு நமக்கு வந்துச்சு இவ்வளோ 1.5 இயர்ஸாக. இது இல்லை, ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஏன்னு தெரில. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்களா, நல்லா தெரியுதா க்ரீன் லைனு? இப்போ நம்ம இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து 1+ ஷோரூமில் போய் கேட்க போகிறோம் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய். என்னப்படா டே, இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ திடீர்னு க்ரீன் லைன் வருது, பார்த்து ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் அங்கே போய் கேட்டுவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். இந்த சைனா ப்ராடக்ட், அதாவது சைனாவை ஆரிஜினாக கொண்ட எல்லா ப்ராடக்ட்லேயுமே நிறையா ப்ராப்ளம் வருது ரீசெண்ட் டைத்தில். 1+ஆக இருக்கட்டும், அதை ரிலேட்டடான அந்த ஓப்போ, ஷவுமி, அது இது, ரியல்மி, ரெட்மி, இது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த டிஜேஐ, கோப்ரோ, டிஜேஐ எல்லாமே வந்து இந்த சைனா ரிலேட்டட் ப்ராடக்ட் போல். எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சிட்றாங்க. இந்த சைனா கடையிற்கானே நம்மளை செம்மையாக ஏமாத்துறான். டி பஜாரில் இருக்கிற 1+ ஷோரூமுக்கு கேட்க வந்திருந்தோம். அவங்க வந்து நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காங்க. இப்போ சாட்டர்டே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சாமா, அதனால் நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே மாற்றினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்துட்டு டிஸ்பிளே மாற்றி பார்ப்போம், அப்படியும் சரியாகலைன்னா ஆண்டவன்கிட்ட தான் வழி. ஸோ மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1+ ஷோரூம் நமக்கு 1+ சர்வீஸ் சென்டர் பாண்டி பஜாரில் இருக்குது. அங்கே வந்து நம்ம இந்த க்ரீன் லைன் இஷ்யூக்காக வந்திருக்கோம். அவங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸில் வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு 32,000 ஒர்த் ஆஃப் ஒரு வவுச்சர் தருவாங்களாம், அதை வச்சு நம்ம வந்து புது ஃபோன் வாங்கிக்கணுமா. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, வெயிட் பண்ணுறேன், நான் இந்த ஃபோனே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். 3 ஹவர்ஸ் கிட்டே வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 ஹவர்ஸ் கழிச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். 1+ ஃபோனில் வந்து பச்சை கோடு வந்துருச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு போய் 1+ ஸ்டோர், டி நகர் பாண்டி பஜாரில் இருக்க 1+ ஸ்டோரில் கேட்டோம். நீங்கள் இன்றைக்கி கொண்டு வாங்க, சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி போய் டோக்கன் போட்டு வெயிட் பண்ணி ஒரு வழியாக 1+ ஃபோனை கொடுத்துருவோம். 3 ஹவர்ஸ் ஆகும். நம்ம வந்து 1:40 கொடுத்தோம். ஒரு 4:40 போய் கேட்போம். 4:30 போய் நம்ம வந்து கேட்போம் எப்படி மாற்றி தராங்கன்னு தெரில. ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி தருவேன்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் லைன் இஷ்யூ வந்து டிஸ்பிளேனால் வருதா ஸ்க்ரீனால் வருதான்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அது வரைக்கும் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இது என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ், நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே டி நகர்லேயே இருக்குது, பாண்டி பஜார்லேயே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பிரியாணி தான் வாங்கிட்டு வந்தேன். மட்டன் பிரியாணி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 299 ஜிஎஸ்டி பார்சல் சார்ஜஸ், 325 ரூபீஸ் வருது. சரிங்களா, இந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் பிரியாணி. ஒரு வழக்கமுள்ள ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி பச்சடி, ஏதோ ஒரு பச்சடி மாதிரி ஒரு பச்சடி. நமக்கெல்லாம் போனவுடனே உட்காந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும், பேர் கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றதுலாம் செட்டே ஆகாது நமக்கு. அது ஏனே தெரில, நம்ம சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். நம்ம வந்து ஒரு பசியோடு போவோம், போயிட்டு 1/2 அவர் பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணால் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? கொஞ்சம் இதை எடுத்துக்கணும், இப்படி வச்சுக்கணும், கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்துக்கணும், வச்சுக்கணும். அந்த அங்கனங்கடை பிரியாணி இருக்கும்ல கோயம்புத்தூரில், அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. சும்மா ஹைதராபாத் பிரியாணியே தின்னுருக்காமல் இந்த மாதிரி பிரியாணிலாம் போய் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒர்த்து தான் இது, இந்த பிரியாணிக்கு இது ஒர்த்து தான் மற்ற பிரியாணிக்கு. ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1+ ஃபோனை வாங்கியாச்சு, மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த கோடை இல்லை பாருங்க, மாற்றி கொடுத்துட்டாங்க, ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பைசாலாம் எதுவும் பெருசாக வாங்கலை. இப்போ நம்ம வந்து திருப்பி இந்த ஸ்க்ரீனுக்கு போய் டெம்பர் கிளாஸ் வைக்கணும்.